வாசிப்பாங்க அப்படிங்கறது இருக்கு. அதே மாதிரி இவர்களும் பண்ணுவாங்க. ஒரு தவுல் ஒரு அடி அடிச்சு விடுவாரு, இன்னொரு தவுல்காரர் வந்து எடுத்து அடிப்பாரு. ஒருத்தவங்க ஒரு வாசிப்பு வாசி விடுவாங்க, அடுத்தவங்க எடுத்து வாசிப்பாங்கல்ல. அந்த அந்த சுவை அது மாற்றி கொடுக்கறது நீங்க பார்த்த வகையில எப்படி அமைஞ்சிருக்கு? வந்து கும்பகோணத்துல இருக்கும்போது நிறைய அந்த சுவாமி புறப்பாடெல்லாம் நிறையா கேட்டிருக்கேன். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அதனெல்லாம் வந்து வாசிச்சிருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி கும்பகோணம் தங்கவேல் பிள்ளை வலங்கிமான் சண்முகசுந்தரம்னா இவங்கெல்லாம் வாசிச்சுட்டு வருவாங்க. வாசிச்சுட்டு வரும்போது நடைச்சொல்லுன்னு ஒன்று வாசிப்பாங்க, இன்னும் என் காதல் அப்படியே இருக்குது. இந்த நடைச்சொல்லுங்கிறது வந்து அந்த சொல்லை வாசிட்டா நம்ம பாட்டுக்கு நடந்து போக முடியாது. அவங்க என்ன வாசிக்கிறாங்களோ அதுக்கு தான் நடந்து போகணும். பா அந்த மாரி அந்த ஒரு சொல்லு அது எப்படி இருக்கும்னா, த கதீம் த த கதீம் த கதீம் த கதும் த த கதும் த த கதீம் த த கதீம் த கதீம் த கதும் த த கதும் த த. இப்போ வாசிப்பு அப்படி விட்டு கொடுத்து வாசிக்கிறதும் இருக்கு இல்லையா? ஒருத்தர் ஒரு ஒரு அடி அடிச்சு அது அப்படி வந்தது இல்லை. இப்போ உங்க சொன்னாங்கல்ல, நாதஸ்வரம் 2 நாதஸ்வரம், திருப்பாம்பரம், அப்புறம் திருவள்ளிமலை, அப்புறம் அந்த ராகமாலையில் இஞ்சுக்குடி, எப்படி இப்பெல்லாம் சொன்னாங்க இல்லையா? ஆமா, தமிழ் வந்து திருவள்ளிமலை பிரதர்ஸ் காலத்துல இளாமலை முனாசுந்தரம் பிள்ளை, நான் எனக்கு தெரிஞ்சது அவங்க ஒன்று தான் தமிழ். அப்ப சொல்லுவாங்க 3 நாதஸ்வரம்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், நடந்து சொன்னால நடச்சொற்கள் தான் கிட்டத்தட்ட தக கிடதை கிட்டத்தட்ட அப்புறம் போயிட்டு இருக்கோம். இப்படி வாய்ச்சிட்டு அப்படிமாங்கலாம், உடனே அதை ஃபாலோ பண்ணி அவங்க வாசிப்பாங்களாம். ஓகே, அது அப்படிதான் ஆரம்பத்துல வந்து இன்னைக்கு இவங்க வாசிக்கிறது அவங்க வாசிக்கிற மாதிரி நின்றுகிட்டு இருக்கு. ஓகே, ரெண்டு தவுல் வந்தது அந்த காலத்துல அப்பதான். ஓகே, ஆனா அது பார்வையாளர்களுக்கு ஒரு ரசிகர்களுக்கு வந்து ஒரு சுவை தானே. அப்பதான் சிஷியனை வச்சுட்டு இப்படி வாசிக்கிறாரு, இவருக்கு யூக்கோலா ஒரு தவளை போட்டு இன்னும் வந்தா இப்படி இருக்கணும், அப்பதான் தனித்த உள்ள வந்தது. ஓகே, அப்ப அந்த செட்ல தனித்தவளம் ஆயிட்டாங்க. அப்ப தனித்தவள செட்ல 2 தவுள் இருக்கும். புகழ் வாய்ந்த கலைஞர்களை இங்க சேர்க்கறது, அப்ப அதுக்கு ஈக்குவலா ஒண்ணு போடணும். அப்பதான் மலைக்கோட்டை பஞ்சாயம் அவர் வந்தாராம். ஓகே, அவர்களுக்குள்ளேயே சுவையை கூட்டிக்கிறதுக்கான ஒரு விஷயம் கூட்டி ஜனங்கள் ஆரவாரம். ஓகே, அதாவது இப்ப அண்ணா சொன்ன மாதிரி இந்த நடை வாசிப்பு நடச்சொல் அது எப்படிங்கறத நம்ம கேட்கலாமா? ஒருத்தர் வாசிக்கக்கூடிய நடை இன்னொருத்தர் எடுத்து வாசிக்கிறதும் மாறி மாறி வாசிக்கிறதும் போட்டியும் இருக்கும். அப்படி அது வந்து காலகட்டத்துல அது அப்படி ஆயிடுச்சு வச்சுங்க. ஆனா இந்த தவிலுக்கு மட்டும்தான் இன்னைய வரலாம் இருந்துகிட்டு இருக்கு. ஆக அடிக்கிறது தான் தவுள் இல்ல, வாசிக்கிறதும் தவுள் இருக்கு. ஓகே, ஒரு பட்ட பேரு ராட்சச வாத்தியமா ராஜா வாத்தியமா இதெல்லாம் வழக்கத்துல வந்தது. எல்லாருமே இன்னைக்கு புத்திசாலிகள். அது மாத்திரம் நான் 100% சொல்றேன், நான் எல்லா இடத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் சீனா சூடங்கள். அதாவது பிரசன்டேஷன் பண்றத பார்த்தா எனக்கே வந்து ஆச்சரியமா இருக்கு. அவங்க வளர்றதுக்கும் இப்ப நான் சொன்னது ஒரு செய்தி இருக்கு, இதை ஃபாலோ பண்றதுக்கும் இவருடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இங்க குருநாதர்கிட்ட நான் கேட்டது. கோயில்களுக்கு ஒரு முறைகள்ல வாசிக்கிறீங்க இல்லையா? இப்ப மல்லாரினா தீர்த்த மல்லாரி, அப்புறம் வந்து தளிகை மல்லாரின்னு வரிசையா சொல்றீங்க இல்லையா? அதே மாதிரி திருமணங்கள்ல ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒவ்வொரு வாசிப்பு இருக்கா, எப்படி இருக்காது? இது இது ரெண்டுத்துக்கும் டோட்டலா மாற்றம் உண்டு. கோவில் விழாங்கிறது வந்து அங்கே வந்து அலாரிப்பு மல்லாரி இது மாதிரி தேவாரம் திருப்புகழ் இது மாதிரி வாசிக்கிறோம். அங்கே கீர்த்தனைகள் அது மாதிரி வாசிக்கிறோம். இங்கே வந்து அந்த அந்த ஐட்டமே அங்கே வராது. கல்யாண இதுக்கு ஓகே, அங்கே சுத்தமாகவே அதாவது ஜனரஞ்சகமாக தான் இருக்கும். அங்கே செய்கிறது வந்து ஜனரஞ்சகமாக தான். ராகம் கீர்த்தனை ஒரு 2 மணி நேரம் கச்சேரினா ஒரு 1 மணி நேரம் சங்கீதமாக ராகம் கீர்த்தனைகள் இந்த மாதிரி தனி தனி ஆவர்த்தனம் இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி எல்லா விதமான மக்களும் வருவாங்க. பசங்க வருவாங்க, எல்லாரும் வயசானவங்களுக்காக நம்ம வந்து முறைப்படி அந்த சங்கீதத்தை பண்றோம். ஓகே, அப்புறம் ஒவ்வொருத்தங்களுக்காக பண்ணக்குள்ள அந்த சின்ன வயசு பசங்களுக்காகவும் அந்த பாட்டு சினிமாவில் வர்ற பாட்டுகளும் பாட்டுகளை வாசிச்சோம்னா தான் வந்து கல்யாண வீட்டில் வாசிக்கிறது இதுதான்.
கல்யாணங்கள்ல வந்து சடங்குகள்லாம் நிறைய சடங்குகள் இருக்கு. சடங்கு பொதுவாக ஒரு 5 மணிக்கு அந்தி மேளம்னு ஒன்று வாசிப்போம் கல்யாணத்துல. அது போனோடனே மங்கள ஓலி வரணுங்கிறதுனால அந்தி மேளம்னு ஒன்று வாசிக்கிறது உண்டு. அது ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் வாசிப்போம். அடுத்து எல்லாம் பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் எல்லாம் வருவாங்க. அடுத்து விளக்கு கொளுத்துவாங்க, சடங்கு இடங்கு ஏதாச்சும் இருக்கும், இல்லாட்டி அழைப்பு இருக்கும். அதில் அழைக்கும் போது கொஞ்சம் மாப்பிள்ளை கொஞ்சம் அழைப்பு அதில் கொஞ்சம் துள்ளலான கீர்த்தனைகள் இதெல்லாம் வருவோம். அப்புறம் உள்ளே வரும்போது நோட்டு சொல்கிறேன்னு டென் டென் டென்னு ஒரு நீங்கள் கேட்டிருக்கோம். ஓகே, அந்த மாதிரிலாம் ஒரு மாப்பிள்ளை ஒரு உற்சாகமாக வரணுங்கிறதுனால அது திருப்பி உள்ளே வந்து சடங்குகள்லாம் பண்ணுவாங்க. நிச்சயதார்த்தமும் இருக்கும், இல்லாட்டி சடங்கு ஏதாச்சும் இருக்கும், மாப்பிள்ளைக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க. அது அன்றையோட அன்னைக்கு முடிஞ்சிடும் எல்லாம். மறுநாள் காலையில் முகூர்த்தம் ஒரு 9:30 வச்சுங்களேன், முகூர்த்தம் நாங்கள் ஒரு 8:30 ஆரம்பிப்போம். ட்ரெடிஷ்னலாக தான் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு இப்போ விநாயகர் கீர்த்தனை இப்படி வாய்ச்சிட்டு வருவோம். அடுத்து அதுலேயும் கொஞ்சம் உற்சாகமான கொஞ்சம் வேகமான கீர்த்தனைகள் ஸ்லோவாக உள்ள வயசானவங்களும் வந்திருப்பாங்கனால கொஞ்சம் கர்நாடிகாவும் வாசிப்போம், செமியாகவும் வாசிப்போம். ஓகே, இப்படி பல்வேறு எப்படி வாசிப்போம் இதுலேயும் இருக்கு. முகூர்த்த நேரத்தில் நாட்டக்குறிஞ்சின்னு ஒரு ராகம் இருக்கு, அந்த ராகத்தை அதில் வாசிக்கணும்னு ஒரு இது இருக்கு. அதாவது முகூர்த்த நேரத்திற்கு நாட்டை குறிஞ்சி வாசிக்கணுங்கிறது வந்து மரபு சம்பிரதாயம் இருக்கு. திருமணத்தன்று காலையில முதல்ல மணமகளும் மணமகளும் சந்திச்சு மாலை மாத்திக்குவாங்க. அந்த சந்தர்ப்பத்தை நாங்க வந்து நாதஸ்வரத்துல அவங்களுடைய எழுச்சி, அதாவது அவங்க மன எழுச்சியில எப்படி அவங்க இது பண்றாங்க, அவங்க உறவினருக்கு தெரிவிக்கிறதுக்காக இந்த மாலை மாற்றினாளுங்கிற பாடலை இப்ப வாசி காமிக்கிறோம்.